ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வேரியஸ் வேகன்சி அவைலபிள் இருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். இது வரைக்கும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சேலம் மாவட்டத்தில் வேகன்சி அவைலபிள் இருக்கு சொல்லியிருக்காங்க. நாயக்கன் பாளையம்ல வந்து ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து வேகன்சி அவைலபிள் இருக்கு. அலுவலக உதவியாளர் பணியிடம் அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கடைசி தேதி 30/5 அன்னைக்கு வந்து கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சம்பளம் வந்து 15,700 to 50,000 rupees இருக்கும் சம்பளம் அவைலபிள் இருக்கு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 எஸ்சிஎஸ்டிக்கு 35, பிசிஎம்எஸ்சிக்கு 32, ஜென்ரல் எல்லோ 30 அப்படின்னு சொல்லி ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. எண்ணிக்கை வந்து ஒதுக்கீடு வழியாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போன்று இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 31 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதோட அட்டாச் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இவங்க கொடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற பார்த்தீங்கன்னா மற்ற நிபந்தனைகளும் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும். இங்கே கேட்டிருக்க கல்வி தகுதி இருப்பிட சொன்னது இந்த இங்கே கேட்டிருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக செல்ஃப் அட்டஸ்ட் காப்பீஸை வந்து சென்ட் பண்ணணும். அதே போன்று நேர்காணலின் போது ஒரிஜினல் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்க. கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேரியஸ் வேகன்சி நெக்ஸ்ட் பார்க்க இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெத்தநாயக்கன் பாளையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொங்கணப்புரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொங்கணப்புரம் அதே சேலம் மாவட்டத்தில் வேகன்சி. சேம் தான், சேம் ஏஜ் லிமிட், சேம் குவாலிஃபிகேஷன், எல்லாமே லாஸ்ட் டேட் எல்லாமே சேம் தான். போன்ற அலுவலக உதவியாளருக்கான வேகன்சி அவைலபிள் இருக்குது. 4 வேகன்சி அவைலபிள் இருக்குது சொல்லியிருக்காங்க. இந்த ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து 4 வேகன்சி. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துருக்காங்க. அதே போன்ற அடுத்ததான் வந்து மகுடஞ்சாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஊராட்சி ஒன்றியத்தில் வேகன்சி அவைலபிள் இருக்குது. அதே அலுவலக உதவியாளருக்கான பணியிடம் 1 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து வேகன்சி அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே அலுவலக உதவியாளருக்கான வேகன்சி 1 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி. மேச்சேரியில் வந்து ஊராட்சி ஒன்றியத்திலும் வேகன்சி அவைலபிள் இருக்குது. அலுவலக உதவியாளருக்கான வேகன்சி 1 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 8 வகுப்பு படித்திருக்க வேண்டும், மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அதே போன்ற அவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது ஓமலூருக்கான வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்குமே வந்து 1 வேகன்சி அலுவலக உதவியாளர், சேம் குவாலிஃபிகேஷன், சேம் ஏஜ் லிமிட், அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தாராமங்கலம்க்கான வேகன்சி சொல்லியிருக்காங்க. தாராமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திலையும் அலுவலக உதவியாளர் வேகன்சி அவைலபிள் இருக்குது. 1 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்குமே ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன் எல்லாமே சேம் தான். அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா பெத்தநாயக் இது வந்து நம்ம முதலே பார்த்துட்டோம். அண்ட் அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு கெங்கவல்லி ஊராட்சி ஒன்றியத்தில் வேகன்சி அவைலபிள் இருக்குது சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதிவூர் எழுத்தர் வேகன்சி அவைலபிள் இருக்குது சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரெக்கார்ட் கிளர்க்குக்கான வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் சொல்லியிருக்காங்க. இதற்குமே சாலரி 15,900 to 50,000 rupees இருக்கும் சாலரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் எல்லாமே சேம் தான் சொல்லியிருக்காங்க. 10 வகுப்பு படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 வகுப்பு படித்திருந்தால் இதற்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ கண்டிப்பாக இதற்கு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எந்த ஜாப்க்கு குவாலிஃபைடாக இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை ட்ரை பண்ண சொல்லுங்கள். நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.